நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளே. பச்சிளம் குழந்தையை ரத்தம் சுட்ட சுட்ட தாக்கிய இந்த கல்லஞ்சம் படைத்த தாயை நடு ரோட்டை நிக்க வச்சு கல்லால் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான பெண்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 2 வயது கூட நிரம்பாத அந்த பிஞ்சு குழந்தையின் அருகில் அமரும் அந்த இளம் பெண் தன் கைகளை மடக்கிக் கொண்டு அந்த குழந்தையின் வாயில் ஓங்கி ஓங்கி குத்துகிறார். உதடுகள் கிழிந்து ரத்தம் அழியும் நிலையில் உயிர் வலியால் அலறி துடிக்கிறது அந்த குழந்தை. கைகளில் ஒட்டியிருக்கக்கூடிய இரத்த கரையை துடைத்துக் கொள்ளும் அந்த பெண் குழந்தையின் பிஞ்சு கால்களையும் அதே பாணியில் கைகளால் ஓங்கி ஓங்கி குத்துகிறார். வலியால் துடிக்கிறது குழந்தை. அவள் குத்திய வேகத்தில் அவளுடைய கைகளை வலித்து விட்டது. தன்னுடைய கைகளையே வலி தாங்க முடியாமல் தடவி கொள்கிறார். அதன் பிறகு இன்னொரு வீடியோவில் செருப்பால் கொடூரமாக அந்த இளம் அந்த பிரெஞ்சு குழந்தையை தாக்குகிறாள். அந்த குழந்தை கைகளை காட்டி வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்கிறது. அந்த பெண்ணோ தன்னுடைய கையில் இருக்கும் செருப்பால் அந்த கைகளிலேயே மாங்கு மாங்கு என அடித்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு வீடியோவில் அந்த குழந்தையை படுக்க வைத்து குழந்தையின் முதுகில் பெல்ட்டால் ஓங்கி ஓங்கி அடித்து அந்த பெல்ட் வரி தெரிய அதை வீடியோவாக எடுத்து தன்னுடைய கள்ளக்காதனுக்கு காண்கிறாள். பார், என் குழந்தையை பெல்ட்டால் நான் எப்படி அடித்திருக்கின்றேன், என் குழந்தையுடைய முதுகை பார், எந்த அளவுக்கு ரத்தம் தெரியற அளவுக்கு நான் எப்படி அடித்திருக்கின்றேன் பார் என அதை வீடியோ எடுத்து தன்னுடைய கள்ளக்காதனுக்கு காட்டுகிறார். தனக்கு என்ன நடக்கிறது என்று உணரக்கூட முடியாமல் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் அலறுகிறது அந்த குழந்தை. சமூக வலைதளங்களில் கடந்த வாரம் வெளியான இந்த 4 வீடியோ காட்சிகளை இதயம் உள்ளவர்களால் 2 வினாடிகளுக்கு மேல் கூட பார்க்க முடியாது. பார்த்தவர்களின் நெஞ்சங்களை நொறுக்கச் செய்த அந்த காட்சிகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டுவிட்டன. கல் நெஞ்சம் கொண்ட அந்த பெண்ணை கைது செய்ய வேண்டும் என்று இளையவாசிகள் கொந்தளித்ததைத் தொடர்ந்து தமிழக காவல்துறையும் அதிரடியாக களமிறங்கி மேற்கொண்டு விசாரணையில் அந்த பெண் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்திருக்கும் மணலப்பாடியைச் சேர்ந்த வடிவலகனின் மனைவி துளசி என்பதும் பெற்ற குழந்தைதான் அவர் அவ்வளவு கொடூரமாக தாக்கினார் என்பதும் தெரிய வந்தது. வடிவலகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆந்திராவில் தனது தாய் வீட்டில் இருந்த துளசியை கைது செய்தது செஞ்சி காவல்துறை. தவறுதலான அழைப்பு மூலம் ராணிக்கு அறிமுகமான பிரேம்குமார் என்பவர் அவரை காதலிப்பதாக கூறியிருக்கிறார். ஒரு கட்டத்தில், நீ ரொம்ப அழகாக இருக்கிறா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ மட்டும் உன் புருஷன் பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருக்க, உன் சின்ன பையன் உன்னுடைய புருஷன் மாதிரியே இருக்கான், எனக்கு அவனை பிடிக்கல என்று பிரேம்குமார் கூறி வருத்தப்பட்டிருக்கிறார். அதனால் அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக 2வது குழந்தையை அடித்து வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்கிறார் துளசி. இது விசாரணை மூலமாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அவரது செல்போனில் இருந்தன என்றும் கூறி அதிர்ச்சியை உரைய வைக்கிறது காவல்துறை. தற்போது அந்த பிரேம்குமார் கைது செய்யப்பட்டுவிட அவரது உண்மையான பெயர் மணிகண்டன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில்தான் குழந்தையின் தந்தையான வடிவலகனை சந்திக்க அவரது இல்லத்திற்கு ஒரு டீம் சென்றுள்ளது. வலியால் அழுத குழந்தையிடம் ஒண்ணுமில்லப்பா, சரியா போயிடும் என்று சொல்லி விளையாட விட்டுவிட்டு நம்மிடம் பேச தொடங்கினார். என் கல்யாணத்துக்கு வீட்டுல பெண் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆந்திராவில ஒரு கோழி பண்ணையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என் மாமா அதே இடத்துல குடும்பத்தோட வேலை பார்த்த துளசிய எங்க வீட்டுல சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி மச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னையில 3 வருஷம் இருந்தோம். எங்களுக்கு 4, 2 வயசுல 2 குழந்தைங்க. அப்ப நான் வாங்கின சம்பளத்துல பசங்களை படிக்க வைக்க முடியாதுங்கிறதால 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஊருக்கு வந்து விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். காலையில நிலத்துக்கு போனா மதியமும், மதியம் போனா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். அப்ப ஒரு நாள் நான் சாயந்தரம் வந்தபோது சின்ன பிள்ளையோட 2 கால் முட்டிகளும் பயங்கரமா வீங்கி போயிருந்துச்சு. காலையில போகும்போது சிரிச்சு விளையாட்டி இருந்த புள்ள துவண்டு போய் கிடந்தான். என்ன ஆச்சுன்னு துளசி கிட்ட கேட்டபோது கீழே விழுந்துட்டான்னு சொன்னான். 2வது பையன் 10 மாசத்துக்கு முன்னாடியே குறைபிரசத்துல பிறந்ததால கொஞ்சம் தெம்பில்லாம தான் இருப்பான் என்பதால் நானும் அதை நம்பிட்டேன். பிள்ளைய பாண்டிச்சேரி ஜிம்மர் ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் வச்சிருந்து சரி பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் மதியம் பிள்ளையின் உதட்டெல்லாம் வீங்கி போய் ரத்தமா இருந்துச்சு. அப்பவும் துணி துவைக்கிற இடத்துல வழக்கி விழுந்துட்டான்னு சொன்னான். அதன் பிறகு தொடர்ச்சியா புள்ள உடம்புல ரத்த காயத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பிள்ளையோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு ஊஞ்சல்ல வச்சு கொஞ்சி கொண்டிருப்பா. அதனால அவள் மீது எனக்கு சந்தேகமும் வரல. ஆனா எப்போதும் போனும் கையுமா இருப்பா. யாருக்கிட்டதான் பேசுறேன்னு நான் கேட்டா என் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்வா. ஒரு கட்டத்துல அதிகமா பேச ஆரம்பிச்சதால போனை பிடுங்கி வச்சுட்டேன்.
அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட போன் வாங்கி பேசுறான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நடந்தது சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டில் இருந்த அவருடைய போனை எடுத்து பார்த்தேன். அப்பதான் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தேன். அது என் புள்ள வலியால துடிக்கிறத பார்த்ததுமே என் தேகமெல்லாம் ஆடி போயிருச்சு சார். எவ்வளவு நடந்திருக்கு. அப்புறம் அவ உறவே வேண்டாம்னு வக்கீல் அழைச்சிக்கிட்டு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்க போனோம். ஆனா கொஞ்சம் கூட கவலையப்படாம தாலியை கலட்டி என் கையில கொடுத்துட்டா. இதெல்லாம் வெளியில சொன்னா நமக்கு தான் அசிங்கம்னு நானும் அமைதியா இருந்து வந்துட்டேன். ஆனா இந்த வீடியோ எப்படி பரவச்சுன்னு எனக்கு தெரியல சார். நான் யாருக்கும் அனுப்பல. கிட்டத்தட்ட 6 மாசமா என் புள்ள இந்த சித்திரவதைகளை எப்படிதான் தாங்கிட்டு இருந்தானோ என்று சொல்லும் போதே கதறி அழுகிறார். அவரே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அவளுக்கு இந்த அரசாங்கம் சரியான தண்டனை தரும்னு நம்புறேன். இந்த பிரச்சனையில இருந்து என்ன விடுவிச்சா போதும். என் பிள்ளைங்களை நான் பார்த்துப்பேன். பிள்ளைக்கு உடம்பு முழுக்க ரணமா இருக்கு. உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னே தெரியல. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் என்றார். குழந்தைகளின் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் நெடுங்காலத்துக்கு ஆறாத ரணத்தை ஏற்படுத்தி விட்டார் துளசி.